ஓகே, இதுதான் ஜஸ்ட் பேசிக்ஸ். இந்த செஷனில் போகும் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணோம். எந்த மாதிரி டூலு, எந்த மாதிரி செஷனோட ஃப்ளோ போகும், அப்புறம் இன்டர்வியூ லெட்டர் எப்படி இருக்கும், அண்ட் தென் ப்ராஜெக்டோட ஃப்ளோ எப்படி இருக்கும், டைமிங் என்னது, அதை பார்த்துட்டு அப்புறம் வந்து ஹடுப்புக்குள்ளே நம்ம வந்தோம். ஹடுப்போட அந்த இன்ட்ரடக்ஷனில் ஹடுப்னா என்னது, ஹடுப்பில் 1x 2x என்ன வித்தியாசன்ற மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஹடுப் 1x 2x இருக்கிற டிஃப்ரென்சஸ் நம்ம பார்த்துட்டோம். லேட்டர் செஷனில் நம்ம ஹடுப் 2x அண்ட் 3x இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு 1x அண்ட் 2x மட்டும் தான் நோட் பண்ணியிருக்கேன். 2x அண்ட் 3x இருக்குது, வி வில் பி டிஸ்கஸ் இன் சம் டைம். அப்புறமா இதில் இருக்கிற லேயர் மேப்ரடேஷன் என்னது, ஹெச்டிஎஃப்எஸ் என்னன்னு பார்த்துட்டு ஹடுப்புக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு டீமன்ஸ் அண்டு அந்த ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே இங்கே நம்ம நேற்று லிஸ்ட் பண்ணோம். இதில் சில ஃபங்க்ஷனாலிட்டி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். ஓகே, ஸோ நேம் நோட் நல்லா தெரியும், செகண்டரி நேம் நோட் தெரியும், நெக்ஸ்ட் டேட்டா நோட் என்னென்னு தெரியும். டேட்டா நோட் தான் ஆக்சுவலாக வந்து ஸ்லேவாக இருந்து உங்களுக்கு ஆக்ட் பண்ணோம். ஸோ இதெல்லாமே நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஓகே, ஸோ இதில் ஏதாவது க்வெஸ்சன் இருக்குங்களா எஸ்டர்டே செஷனில்? Any doubts, any question? இது செகண்டரி நேம் நோட் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். செக் பாயிண்ட் நோட்டு, பேக்கப் நோடு, இல்லை ஸ்டாண்ட்பை நோட், இது மூணுத்துக்கும் என்ன வித்தியாசன்றப்ப நான் கேட்டிருந்தேன். எனி ஒன் கேன் ரிமெம்பர், எனி ஒன் ஹாவ் ஆன்சர்? எனிவன்? ஓகே, ஸோ ஜஸ்ட் மறுபடி வந்து ஒரு ஃப்ளோரோடு போகலாம். சொல்லியது நம்ம பேசும்போது ஒரு மாஸ்டர் இருந்துச்சு, இதான் மாஸ்டர், இல்லை நேம் நோட் வச்சுக்கோ. ஓகே, எல்லாமே ஸ்லேவ். ஸோ இது டேட்டா நோட் 1, டேட்டா நோட் 2, டேட்டா நோட் 3 இருக்குது. ஸோ கம்யூனிகேஷன் இப்படி பாஸ் பண்ணிகிட்ருக்கு. ஸோ நேம் நோட் என்ன பண்ணோம், அதோட இண்டெக்ஸிங் எப்படி இருக்குன்றப்ப நம்ம நேற்று நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த நேம் நோடோட சப்போர்ட்டுக்காக வைக்கிறது தான் செகண்டரி நேம் நோட். ஓகே, செகண்டரி நேம் நோடுங்கிறது ஒன்றுமே இல்லை, இதுக்கான மெட்டடேட்டாவை பேக்கப் எடுத்துக்கிட்டே இருக்கும், டைம் இன்ட்ரோவலை பேஸ் பண்ணி பேக்கப் எடுத்துக்கிட்டே இருக்கும், அதுதான் செகண்டரி நேம் நோட் அப்படின்னு. இட் இஸ் நாட் ஆக்டிவ். இது நேம் நோடு எப்போ ஃபெயிலியர் ஆகுதோ அப்போ வந்து நோட்டீஸ் பண்ணிவிட்டு செகண்டரி நேம் நோட் வில் டேக் த இன்சார்ஜ், அவ்வளோதான், வேறு எதுவுமே இது பண்ணாது. ஓகே, ஸோ இது ஃபெயிலியர் ஆகுதா இல்லையான்னு யார் சொல்லுவார்? Anyone? இந்த இன்ஃபர்மேஷன் எப்படி பாஸ் ஆகுது, நேம் நாட் கோயிங் டு பி டவுன், அது யாரும் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, அது எப்படி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க? எனிவன்? ஒரு ஜூ கீப்பர்னு ஒரு தனியாக ஒரு என்விரான்மென்ட் வச்சுருப்போம். இந்த ஜூ கீப்பர்லாம் வந்து கீப் ஆன் மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கும் இதையும் இதையும். ஸோ வந்து கண்டினியூஸாக வந்து ஒரு வெரிஃபிகேஷன்ஸ் மட்டும் ஜூ கீப்பர் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இஃப் சப்போஸ் எந்த ஒரு இந்த ஜூ கீப்பருங்கிறது ஒரு குவாரம் அப்படின்வாங்க, இதுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் ஜூ கீப்பர் கேன் கன்சிடர் நேம் நோட் கோயிங் டு பி டவுன். உடனே ஜூ கீப்பர் என்ன பண்ணுவார்னா, ஒரு டீம் இருக்காங்க, ஹெச்டிஎஃப்எஸ் ஃபெடரேஷன் அப்படின்னு ஒரு டீமு, இவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ எஸ்டிஎஃப்எஸ் ஃபெடரேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா, இது ஒரு அசோசியேஷன் மாதிரி, தே கேன் ஒன்லி டேக் த டிசிஷன் டு கிவ் த நெக்ஸ்ட் அத்தாரிட்டி டு ஹோம் அப்படின்ற மாதிரி.
ஸோ தே வில் பி கன்சிடர் அண்ட் கிவ் திஸ் அத்தாரிட்டி டு செகண்ட் இன் லோ. ஸோ இப்படி தான் வந்து பேக்கெண்டில் வந்து நடக்கும். இந்த அக்னாலஜ்மெண்ட் கிடைக்காம இவங்களால் வந்து இது பாஸ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் வந்து செகண்டரி நேம்னோட வந்து பொசிஷனை ஸ்டார்ட் பண்ணி இட் வில் பி கண்டினியூ வித் யுவர் பிஸ்னஸ். ஓகே, நேற்று நான் ஒரு கொஸ்டின் கேட்டு அதேமாரி ஹடுப் ஒன் எக்ஸில் செகண்டரி நேம்னோட இருக்கா இல்லையா, இருக்காத ஆன்சர் தெரியுமா? எனிவன் say yes or no at least? No secondary name node. Okay, others? No okay. Zookeeper actually in the 1x. But actually it is available. And even 1x also secondary name node is available. But there is no availability, high availability. If suppose name node goes down, then we cannot interact with your, sorry, we cannot immediately take the responsible with secondary name node. Manually we have to enable the secondary name node. அதுக்கப்புறம் தான் நம்மளால process பண்ண முடியும். Okay. So அதுதான் வந்து இதுக்கும் இதுக்கு இருக்க வித்தியாசம். Just a minute, I'm getting some chat. ஸோ அதனால தான் வந்து ஹை அவைலபிலிட்டி இல்லை அப்படிங்கிறத 1x சொல்கிறாங்க. ஸோ மேனுவலில் ட்ரிகர் பண்ணி அதுக்கப்புறம் பிஸ்னஸ் கண்டினியூட்டி பண்ணுறது வந்து நம்மளால் கீப் ஆன் மானிட்டர் பண்ணவே முடியாது. அதான் ஒரு பிக் ப்ராப்ளம். பட் 2x இந்த ஜூகீப்பர் இன்ட்ராக்ஷனில் இது வி கேன் வெரிஃபை அண்ட் இமீடியட்லி வி கேன் எனேபிலிட்டி. தட் இஸ் கால்டு ஹை அவைலபிலிட்டி. அந்த ப்ராசஸ் தான் இங்கே நடக்குது. ஓகே, ஸோ செகண்ட் டே நேம் வந்து இட் வில் நாட் பி கீப் ஆன் கண்டினியூ வித் ஆல் த இன்ஃபர்மேஷன்ஸ் ப்ராப்பர்லி. ஏன்னா வந்து இதில் வந்து டேட்டா மெட்டடேட்டா வந்து ஒரு கிளைண்ட் ரெக்வஸ்ட் பண்ணுறாங்கன்னா, ஒரு டேட்டா உள்ளே லோட் பண்ணுறாங்கன்னா, கிளைண்ட்டோட ரெக்வஸ்ட்டை நேம் நோடு கேப்சர் பண்ணுற வேகத்தில் செகண்டரி நேம் நோடு கேப்சர் பண்ணாது. இட் வில் டேக் சம் லேட்டன்சி. இந்த லேட்டன்சிலாம் அவாய்ட் பண்ணுறது தான் வந்து இந்த நேம் நோடோட சப்போர்ட்டில் இன்னொரு நேம் நோடு க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் ஸ்டாண்ட்பை நேம் நோடு அப்படின்வாங்க. இஃப் சப்போஸ் உங்களோட சிஸ்டம் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த ஸ்டாண்ட்பை நேம் நோட்டை வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, பட் செகண்டரி நேம் நோட்டும் வச்சுருப்பாங்க. ஆனால் ஸ்டாண்ட்பை நேம் நோடுக்கும் செகண்டரி நேம் நோடுக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்ட்பை நேம் நோடு வந்து இமீடியட்டாக வந்து இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். போத் வில் பி ஆக்ட் அஸ் அன் ஆக்டிவ் நேம் நோட், பட் திஸ் இஸ் டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸ்டாண்ட்பை நேம் நோடு வந்து இன்ஃபர்மேஷன் மட்டும் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இட் வோன்ட் டூ எனித்திங் மோர் தன் தட். Okay, that is the difference. You're getting my point? இதுக்கு இதுக்கு வித்தியாசம் புரியுதுங்களா? இட் டேக்ஸ் சம் டிலே செகண்டரி நேம் நோட நீங்கள் எடுக்கிறப்ப. பட் ஸ்டாண்ட்பை நேம் நோட்ல போகும்பொழுது ஸ்டாண்ட்பை நேம் நோட் வந்து இட் போன் டிலே. ஜூகீப்பர் கன்ஃபார்ம் பண்ணோன்னே, ஹெச்டி ஃபஸ்ட் ஃபெடரேஷனில் கன்ஃபார்ம் சாரி டெசிஷன் எடுத்த உடனே இட் வில் பி ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாண்ட்பை நேம் நோட் இமீடியட்லி வில் டேக் த டெசிஷன். இதுக்கு வந்து நீங்கள் செகண்டரி நேம் எனேபிள் பண்ணால் எஃப்எஸ்எம் இஜஸ் ப்ராப்பராக ஃபுல்லாத்தையும் ரீட் பண்ணிவிட்டு அப்புறமா ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அது வந்து கொஞ்சம் லேட் ஆகும். டியூரிங் த டைம் எனி ஜாப் இஸ் ரன்னிங் இட்ஸ் கோயிங் டு பி நவ். அதை அவாய்ட் பண்ண தான் ஸ்டாண்ட்பை நேம் நோட் கொண்டு வரேன். ஓகே, இந்த ஸ்டாண்ட்பை நேம் நோடுக்கு இன்னொரு பேர் பேக்கப் நோடு அப்படின்வாங்க. ஓகே, புரியுதுங்களா? இங்கே ஏதாவது கன்ஃபியூஷன்? இதெல்லாம் கொஞ்சம் அட்மின் பார்ட், ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அது. ஓகே,
Okay, suppose you're going to work with the 500 cluster, 500 node cluster, 1500 node cluster, that should be a standby name node will be available. If that limited cluster, there is no more important for that particular cluster, only second name node they will be using it. Because if suppose any job is going to be failed in certain time, you cannot do anything properly. Correct? ஏன்னா வந்து ஒரு ஜாப் இப்போ வந்து ஒரு 1000 நோட் கிளஸ்டர்ல நீங்கள் ஜாப் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு நிமிஷத்துக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ஜாப் ரன் ஆகிட்டுருக்கு. அந்த டைமில் ஸ்டாண்ட்பை நேம் நோட் இல்லைன்னா செகண்டரி நேம் நோட் மட்டும் வச்சு நீங்கள் ஆக்ட் பண்ணுறீங்க அப்படின்ற நேரத்தில் ஜாப் ஃபெயில் ஆகிடுச்சுன்னா உங்களால் கண்டினியூ பண்ணவே முடியாது. ஏன்னா ரீ அட்டெம்ப்ட் ஸ்டேஜ்னு அங்கே ஒன்று இருக்குது, லேட்டர் பாயிண்ட்டில் அது என்னென்ன சொல்கிறேன். ஓகே, ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து உங்களோட ஜாபை கண்டினியூட்டியாக ஃபெயில் ஆகாமல் ரன் பண்ணுறதுக்கு ஸ்டாண்ட்பை நேம் நோட் ஹெல்ப் பண்ணும். பட் இப்போ அதே வந்து ஒரு சின்ன கிளஸ்டர் ஆகுனா நமக்கு தேவையில்லை, மிஞ்சி போனால் ஒரு 10 ஜாப் நம்ம ரன் பண்ணுவோம். ஸோ நமக்கு நேம் நோட் டவுன் அப்படின்னு தெரிஞ்சு செகண்டரி நேம் நோட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஃபியூ மினிட்ஸ் லேட்டாக எடுக்குதுன்னா அந்த டைம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணல, இந்த பர்டிகுலர் ஜாப் ஃபெயிலியர் ஆனாலும் இட் வில் நாட் கெட் பிக் இம்பேக்ட் இன் அவர் பிஸ்னஸ். இதுதான் இது ரெண்டுத்துக்கு இருக்க வித்தியாசம். ஓகே, ஸ்டாண்ட்பை நேம் நோட் ஹடுப் 1x வெர்ஷனில் ஒன்றே ஒன்று தான் இருக்க முடியும். 2x வெர்ஷனில் 3x வெர்ஷனாக இட் வில் பி மோர் தென். அந்த 2x அண்ட் 3x இல்லைன்னு நம்ம பேசலை, அதை நான் பேசும்போது சொல்கிறேன். ஓகே, கான்செப்ட் புரியுதுங்களா இல்லை ஏதாவது டவுட்டா? கைஸ் வாங்க தான் கேட்குறேன், எனி க்வெஸ்சன்? ஓகே, ஸோ நேம் நோட் பார்த்துட்டோம், செகண்ட் நேம் நோட் பார்த்துட்டோம், டேட்டா நோட் நமக்கு தெரியும். ஸோ ஆக்சுவலாக டேட்டா இருக்கிறது தான் டேட்டா நோட் அப்படின்வாங்க. அண்ட் தென் ரிசோர்ஸ் மேனேஜர். ரிசோர்ஸ் மேனேஜருக்கு முன்னாடி நம்ம யான் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். யான் தெரிஞ்சு ரிசோர்ஸ் மேனேஜர் வந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ யானோட ஃபுல் மீனிங் பார்த்தீங்கன்னா எட் அனதர் ரிசோர்ஸ் நெகோஷியேட்டர். இட் ஜஸ்ட் நெகோஷியேட் த ரிசோர்ஸ், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ ஒரு ரெக்வஸ்ட் வரும்பொழுது அந்த ரெக்வஸ்ட்டை வாங்கி எப்படி அதை ரன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நெகோஷியேட் பண்ணுறது மட்டும்தான் வந்து யான். ஓகே, இதே பார்த்தீங்கன்னா 1x வெர்ஷனில் யான் கிடையாது, அதுக்கு பதிலாக the job tracker and task tracker will take that work. Okay, so ipodiki undu idu close panniren ipo job tracker adu 1x version la idu job tracker appdi nuvanga idhe work da vandu resource manager pannudhu but slight difference irukku adhu task tracker work da vandu node manager pannudhu. Okay, so but ana top job tracker pannumbodhu enna pannumnu pathina data va it will be சாரி அந்த ஜாபோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபுல்லாகவே அதுவே ஹேண்டில் பண்ணுது. ஸோ யான் இல்லை, அப்போ ஜாப் ட்ராக்கரை வந்து மானிட்டர் பண்ணுறது யாராக இருக்கும் 1x? டூ எக்ஸ் வெர்ஷனில் நமக்கு தெரியும், தனித்தனியாக டேட்டா நோட் நம்ம வச்சுருக்கோம், டேட்டா நோட் பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம இன்ட்ராக்ட் பண்ணிகிட்ருக்கோன்ட்டு. ஓகே, அப்போ 1x வெர்ஷனில் கம்யூனிகேட் பண்ணிகிட்ருக்கு. இந்த இடத்துல இருந்து ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூக்கு 1x நம்ம பார்த்துக்குவோம். இங்கே தான் வந்து ஓகே இது யான்னு வச்சுக்கோம், 2x கன்சிடர் பண்ணலாம். நேம் நோ, ரெஸ்ட் ஆஃப் த டீட்டெயில் நோ. ஓகே, ஸோ திஸ் இஸ் அ ஃப்ளோ. இதில் வந்து 2x நமக்கு தெரியும் ஏதாவது ஒரு ரெக்வஸ்ட் வருதுன்னா name node will get the reference from the metadata client ivunga reference varum inga the metadata irukku metadata eduthukittu yarn tapavum ivu da vandu resource allocate pandraru resource allocate panadhu varuma aarambarudhu One minute, somebody is joining. Okay.
ஓகே ஸோ ரிசோர்ஸ் மேனேஜர் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுவார். அதுக்கப்புறம் வந்து நோட் மேனேஜர் போகுது. இது ஒரு ஃப்ளோ. செகண்ட் ஃப்ளோ வி கேன் கன்சிடர் திஸ் இது 2x. ஓகே 1x அப்படி நான் போடுறேன். ஓகே இது இந்த நேம் நோ தி டேட்டா நோட் 1 டேட்டா நோட் 2 டேட்டா நோட் 3. ஓகே ஸோ இவங்க கம்யூனிகேட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த 1x வெர்ஷனில் வந்து இதேமாதிரி கிளையண்ட் ரெக்வஸ்ட் பண்ணுது. ஸோ கிளையண்ட் ரெக்வஸ்ட் பண்ண உடனே நேம் நோட் வந்து நமக்கு ஒரு சொல்கிற இந்த ரெக்வஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து நேம் நோடு வந்து ஜாபை க்ரியேட் பண்ணி நமக்கு கொடுக்கும். இங்கே யான் நமக்கு கிடையாது. ஸோ இங்கே ஜாப் ட்ராக்கர் இருக்கும். ஸோ ஜாப் ட்ராக்கர் இருக்கும் பொழுது ரெக்வஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜாப் ட்ராக்கர் போகுது. ஜாப் ட்ராக்கர்லேருந்து டாஸ்க் ட்ராக்கர் வரும். தட் இஸ் அ ப்ராசஸ். டாஸ்க் ட்ராக்கர்லேருந்து தான் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி இட் வில் பி வாக்கிங் ஹியர். ஸோ யான் வச்சு பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ் ஏதாவது சொல்ல முடியுமா? 2x யான் கொண்டு வந்ததோட மேஜர் அட்வான்டேஜ் என்னவாக இருக்கும் அப்படின்னா? ரெண்டுத்துக்குமே நான் கொடுத்துட்டேன். மேலே இருக்கிறது 2x, கீழே இருக்கிறது 1x. எனிவன் க்வெஸ்சன் புரியுதுங்களா இல்லை ரிப்பீட் பண்ணட்டுமா? கேஸ் ஐ ஆடிபிள் ரொம்ப சைலண்ட் ஆகுது. ஓகே வாட் இஸ் த அட்வான்டேஜ் ஆஃப் யான்? தட் இஸ் மை க்வெஸ்சன். வித்தவுட் யான் வி கேன் அச்சீவ் இன் 1x, ரைட்? பட் வை ஷுட் யான் இஸ் கமிங்? இதுதான் நான் கேட்குற க்வெஸ்சன். பர்ஃபார்மன்ஸ் காவியா? எந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ்? Yarn will try to negotiate the resources. In job tracker, it will give the resources how much ever it wants. Both are doing that, right? Job tracker here also is giving... It is trying to negotiate the resources, right? It is not giving the total resources it needs. It is negotiating here. Okay. Yarn is okay. I can accept this. But this is not a correct answer. High availability. In 1x, Dinesh, in 1x, if job tracker is down, then entire resource manager and task manager is gone. So they come up with a solution with Yarn, like to decide which resource has to take which part and if it is updated to the name node. Exactly. This is the answer. In 1x version, if suppose name node is goes down, it will be in track job tracker also in name node itself. So name node will get burden to assign this kind of work. But 2x on the name node down alone, yarn can negotiate and continue it. So yarn cluster taniya vappanga. It will not be inside to the name node, it will be separate. So suppose any failure in that name node, other job will not be getting impacted. Keep on waiting and continue the process. There is some timeline is available, because all the job will be transferred as a job to yarn. It will be keep on monitor, because already name node will provide all the metadata information properly.
So it won't fail any time. It tried to accept and follow that everything as much as possible. That is the use of yeah. Okay. One expression la pathinga andha maari illave illa. Name note pochna job um padichu. We cannot wait for even certain time. But 2x la we can do that. Or a time reattempt stage irukku adha base panni we can monitor and we can continue executing. If suppose goes failure or wrong edavadunalum yarn la maari wait number we can enable it. Adha vandu one more advantage. Clear? மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. இது ஜஸ்ட் நெகோஷியேட் பண்ணுது. நேம் நோட்லேருந்து மெட்டடேட்டா எல்லாமே வாங்கினதுக்கு முன்னா டோட்டலாக கிளஸ்டரோட சைஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு இதை நெகோஷியேட் பண்ணும். நெகோஷியேட் பண்ணிவிட்டு ரிசோர்ஸ் மேனேஜர் ரீச் பண்ணுது. ரிசோர்ஸ் மேனேஜர் இஸ் கோயிங் டு பி ஸ்டார்ட் தர் ஒர்க். மற்றபடி ரிசோர்ஸ் மேனேஜர்னும் ஜாப் ட்ராக்கர்னு பார்த்தீங்கன்னா ஒரே வேலை தான். இட் போத் வில் பி அசைனிங் த ஜாப் அண்ட் வில் பி கண்டினியூ த மானிட்டர் ஆப்ரேஷன். ஓகே. இஃப் இட் இஸ் சக்ஸஸ் இட் வில் பி மேக்கிங் த ஜாப் இஸ் சக்ஸஸ். Even but resource manager or job tracker will be depends with node manager or task tracker. So let me know if any doubts here, we can discuss again. Otherwise we can go forward next. Is there a doubt or kingla? Dinesh, ipo vandu job tracker indradhu vandu name node ye associated a irukiradha. யானன்றது வந்துட்டு செப்பரேட்டா வச்சிருக்காங்க 2x-ல. அனெக்ஸ்ல வந்துட்டு ஜாப் ட்ராக்கர் வந்து நேம் நோடோட அசோசியேட்டன்றதுனால வந்துட்டு அது ஃபெயிலியர் ஆச்சுன்னா ஜாப் ட்ராக்கரும் ஃபெயில் ஆயிடும் அப்படிதானே சொல்றீங்க? கரெக்ட் கரெக்ட். ஓகே ஃபைன். செப்பரேட்டா ஒரு கிளஸ்டரே இருக்கும், ஒரு மெஷின் இருக்கும், நோட் இருக்கும் யானுக்கு. ஓகே ஓகே. அது வந்து கீப் ஆன் மானிட்டர் பண்றதுக்கு மட்டும் யூஸ் பண்றது. யான் கேன் கண்ட்ரோல் அண்ட் மானிட்டர் ஆல் தி ஜாப் வித் லாக் இட்செல்ஃப். சோ அதுதான் வந்து உங்களுக்கு அதுல ஒரு அட்வான்டேஜ். Okay. 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 So next pola next pathina node manager. Node manager 1x la task tracker nuanga. So task tracker ngiradhu pathina each data node la irukum. Ovvonukkulay vandu or task tracker irukum. Adhe maari inga mele pathinaalum node manager nuanga. Node manager இங்கேயும் ஒரு நோட் மேனேஜர் இருக்கும், இங்கேயும் ஒரு நோட் மேனேஜர் இருக்கும். ஸோ இந்த நோட் மேனேஜர் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது அப்ளிகேஷன் மாஸ்டர் அண்ட் கண்டெய்னர் அப்படின்வாங்க. ஸோ கண்டெய்னருங்கிறது உங்களுக்கு தெரியும் ரிசோர்ஸ் அலோகேட் பண்ணுற ரேம் மெமரி. இந்த கண்டெய்னருக்குள்ளே தான் உங்கள் டேட்டாவை உள்ளே மூவ் பண்ணி ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணோம். இந்த கண்டெய்னருக்கு உள்ளே ப்ராசஸ் பண்ணுறது அப்ளிகேஷன் மாஸ்டர். ஓகே. ரிசோர்ஸ் அதாவது மெமரி அலோகேட் பண்ணுறது கண்டெய்னர். மெமரி அலோகேட் பண்ணதுக்குள்ள அலோகேட் பண்ணதுக்கப்புறமா வந்து ப்ராசஸ் பண்ணுறது அப்ளிகேஷன் மாஸ்டர் அப்படின்வாங்க. ஓகே. இதே மாதிரி தான் எல்லாத்துலேயுமே போகும். ஒரு ஜாப்குள்ளே மல்டிபிள் டாஸ்க் இருக்கலாம். ஸோ ஒவ்வொரு டாஸ்க்கும் எந்த நோட்டில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நோட் மேனேஜர் கோயிங் டு பி ஒர்க் இன்சைட் அண்ட் ப்ரொவைடிங் த அவுட்புட். ஆல் த டாஸ்க் இஸ் கம்ப்ளீட்டட் தென் ஒன்லி ஜாப் இஸ் கோயிங் டு பி கம்ப்ளீட். ஓகே. அதுதான் வந்து ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ். ஏதாவது டாஸ்க் ஃபெயிலியர்னாலும் ரிசோர்ஸ் மேனேஜர் ட்ரைங் டு எனேபிள் தட் இன் அனதர் டேட்டா நோட். அது வந்து ஸ்பெகுலேட்டிவ் எக்ஸிக்யூஷன் ஒரு கான்செப்டே இருக்குது. ஒரே டைமில் ரெண்டு ஒரே டாஸ்க்கு ரெண்டு இடத்துலையும் எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது விச் இஸ் கிவிங் ஆஸ் அ பெஸ்ட் ரிசல்ட் இட் வில் பி டேக் இட் அவுட் அண்ட் வில் பி கோ ஃபார்வர்ட். அந்த டைமில் வந்து உங்களுக்கு ஜாப் வந்து மேக்ஸிமம் வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் யூட்டிலைசிங் ரிசோர்ஸ் மோர் அங்கே. இதுதான் மெயினான டிஃப்ரென்ஸ். ஓகே. ஸோ இதே ஃப்ளோ தான் இங்கேயும் வரும். அந்த கண்டெய்னர் அப்ளிகேஷன் மாஸ்டர் இங்கேயும் இருக்குது. பட் இந்த மாதிரி தான் பைப்லைன். இப்போ ஒரு டேபிள் எடுத்துக்கோம். செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் டேபிள் 1 ஜாயின் வித் டேபிள் 2 அப்படின்னு நம்ம போடுறோன்னா டேபிள் 1 அண்ட் டேபிள் 2வை முதல்ல ரிட்ரைவ் பண்ணும். அதான் டாஸ்க் 1 அண்ட் ஓகே. ஸோ நான் சொன்ன பெரிய வச்சு பார்ப்போம். டாஸ்க் 1ல பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் 1 வந்து நம்ம ரிட்ரைவ் பண்ணுறோம். டிபிஎல் 1 வச்சுக்கோம். டாஸ்க் 2ல டிபிஎல் 2 நம்ம பண்ணுறோம். டாஸ்க் 3 என்ன பண்ணுறோம்னா ஜாயின் போடுறோம் டிபிஎல் 1ஐயும் join with TBL 2 நம்ம போடுறோம்னு வச்சுக்கோம். இந்த மூணு டாஸ்க்குமே முடிஞ்சால் தான் ஒரு ஜாப் முடியும். இதுக்கு ஒரு ஜாப் ஐடி கொடுத்துரும். ஜாப் ஐடி வந்து அது இந்த அப்ளிகேஷன் ஐடின்ற மாதிரி வரும். அப்ளிகேஷன் ஐடின்னு போட்டு 001 ஆர் சம்திங் இந்த மாதிரி போட்டு கொடுத்துருக்கோம்.
ஸோ இந்த ஐடிஸ் வந்து சக்ஸஸ்னு வரணும்னா இந்த டாஸ்க் முடிஞ்சிருக்கணும், இந்த டாஸ்க்கு முடிஞ்சிருக்கணும், இந்த டாஸ்க்கு முடிஞ்சிருக்கணும். இதில் ஏதாவது ஃபெயிலியர் ஆச்சுன்னா இந்த அப்ளிகேஷன் அதாவது இந்த ஐடி பார்த்திங்கன்னா ஃபெயில்டு அப்படின்னு சொல்லிடும். ஸோ இது எல்லாமே வந்து பேக்கில் நடக்குது. ஓகே, தட் இஸ் எ சான்ஸ் டு ஃபெயிலியர் ஆல்சோ. அதுக்கான சில ஸ்டெப்ஸ் இருக்குது, லேட்டர் பாயிண்டில் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ இதான் இதுக்கு இதுக்கு இருக்க வித்தியாசம். எனி க்வெஸ்சன் திஸ்? Okay, so I'm going to clear this drawing. So pen on a pathrona, name node pathro, wouldn't you stand by name node pathro, application container pathro, block size. Block size abding the one email. Ninga vandu ulla data will load pandradhukana block size. What is the block size in Hadoop 2x? I'm asking about the size of the block. Block size of 2x is 512. Others? What is the size of block in 2x and 1x also? And 3x also? 1x is 128. And 2x it is 512. Okay, MB. Others, just give me from your point of view. Okay, come back to this. In 1x, it's just 64 MB. 2x only, it will be 128 MB. 2x and 3x. Okay, can we overwrite this? If suppose I want to store this data with the 512 MB, as you say, can we overwrite this? By default is 128. I want to store my data with 512 MB of block size. Can we do that? Panna mudiyuma? Say yes or no. In 1x it is fixed. We cannot change the block size. In 3x we can change the block size. We can change block size in any of them. Yeah, that is possible. So how we can do that? In HDFS site.xml you can modify. No, that's a default block size I mentioned as a 128 MB. I don't want to change the entire block sizes. I want to change only the particular data, particular block. If suppose I'm going to store the data, 1 GB of data, I want to store as a only 2 block as 512 MB of block sizes. Rest of the data should be in 128 MB. Can we do that? Yeah, hyphen D, DFS dot, there is a property. Based on that, we can achieve it. That is an override command. Based on that, we can override that block sizes also. Okay, so on the worry, Pandora. While we are going with the hands on, at the time we can see these things. Change also, replication data. Replication, we can override it. Adala manual override, adala interview la kekra questions varum. We'll see that. Okay. So block size base panni dhaan ulla data irukum. So 1 GB neenga store pandringa appadina 1 GB abc.txt file la ulla store pannanu paathina it will be split by 128 MB by default and it will be stored.
So 128 MBS split பண்ணி உள்ள ஸ்டோர் பண்ணும் பொழுது இந்த block பாத்தீங்கன்னா 8 block-ஆ பிரிக்கும். So 8 block-ஆ பிரிச்சிருச்சு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா இந்த டேட்டா எப்படி ஸ்டோர் பண்ணனும்னு பாத்தீங்கன்னா distributed manner-ல. ஓகே ஸோ இந்த டேட்டாவை நான் உள்ளே இன்ஜெக்ட் பண்ண போகிறேன் கிளஸ்டருக்குள்ளே ரெக்வஸ்ட் பாஸ் பண்ணுறேன்னா இது வந்து என்ன பண்ணால் நேம் நோட் கன்சிடர் பண்ணும் எங்கெங்கெல்லாம் பிளாக் அலோகேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஸோ ஏபிசி டாட் டிஎக்ஸ் இருக்க ஃபஸ்ட்டு ரெண்டு பிளாக் இதுக்குள்ளே போடும் செகண்ட் ரெண்டு பிளாக் இதில் போடு இதில் நாலு பிளாக் லோட் பண்ண அப்படின்ற மாதிரி கொடுத்துரும் ஓகே இதுவும் ஏபிசி டாட் டிஎக்ஸ்டி தான் இதுவும் ஏபிசி டாட் டிஎக்ஸ்டி தான் இதுவும் ஏபிசி டாட் டிஎக்ஸ்டி தான் ஏன்னா டோட்டல் சைஸ் 1 GB இப்போ நான் ரெக்வஸ்ட் பண்ணி ரிட்ரை பண்ணணும் நேற்று இந்த கொஸ்டினுக்கு தேவி நீங்கள் ஆன்சர் பண்ணணும்னு பார்த்தீங்க ஸோ இப்போதைக்கு நான் ரெக்வஸ்ட் பண்ணி இந்த 1 GB டேட்டாவை நான் எடுத்து ப்ராசஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த டேட்டாவிலையும் ஒர்க் பண்ணும் இந்த டேட்டாவிலையும் ஒர்க் பண்ணும் இந்த டேட்டாவிலையும் ஒர்க் பண்ணும் ஏன்னா இந்த இடத்துல ஸ்ப்ளிட் பண்ணி போட்டேன் அண்ட் இதோட டேட்டாவை ரிப்ளிகேஷனில் ஸ்டோர் பண்ணும்போது எங்கே ஸ்டோர் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிப்ளிகேஷன் இங்கே இருக்கலாம் இந்த ரிப்ளிகேஷன் இங்கேயும் இருக்கலாம் இங்கேயும் இருக்கலாம் ஒரு பிளாக் எங்கே ஒரு பிளாக் எங்கேன்ட்டு அதனால் ரிப்ளிக் காட்டிட்டான் ஸோ நேம் நோடுக்கு இந்த எல்லா இன்ஃபர்மேஷனுமே இருக்கும் இதோட பிளாக் என்ன பிளாக் சைஸ் என்ன இந்த டேட்டா எங்கே இருக்குது எங்கெங்கே ரிப்ளிகேஷன் வச்சுருக்கு இந்த பிளாக்கில் இருக்க டேட்டாவோட ஃபைல் ஃபார்மெட் என்ன இதோட ஃபைல் நேம் என்ன அப்புறம் வேறு என்ன இதோட கோரிலேஷன்ஸ் சாரி அது என்னது கனெக்டிவிட்டி அதாவது வந்து ரிப்ளிகேஷன்ஸோட பேர் பிளாக் எங்கே இருக்குது இந்த எல்லா இன்ஃபர்மேஷனையும் பார்த்தீங்கன்னா நேம் நோட் வச்சுட்ருக்கோம் அதுதான் வந்து உங்களுக்கு பாஸ் பண்ணும் ஓகே எனி ஃபெயிலியர் அந்த ரிப்ளிகேஷன் டேட்டா அதோட அந்த டேட்டாவோட ஃபுல் மெட்டடேட்டா இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி தான் நெக்ஸ்ட் இட் வில் டேக் த டெசிஷன் ஓகே எனி க்வெஸ்சன் Dinesh, I have one question here. Yeah, please. If data node 3 is down while processing, what will happen? The replication will in other node will created? Data node 3 is going to be failure. If suppose we have 4-node cluster, let's consider, okay? There is another one, data node 4 also available. If it is failure, immediately this data will be transferred to this all the data node all the block will be transferred but it should be unique the same data will not be replicated to the another data node it will be if suppose data node 3 is going to be failure I don't have this node also additional node also then it just keep on waiting for only 2x replication data suppose pulsa or node and I add pandrappa enna nadakkum pathina இந்த டேட்டாவை அதில் ரிப்ளிகேட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் ஒரு நியூ டேட்டாவை இன்சர்ட் பண்ண அலோவ் பண்ணும் ஓகே தட் இஸ் கான்செப்ட் இஸ் கால்டு பிளாக் ஸ்கானர் இந்த பிளாக் ஸ்கானரை பேஸ் பண்ணி தான் அது பண்ணும் இதே ஹடு 3X இன்னும் அட்வான்டேஜாக கொண்டு வந்துட்டாங்க ஹடு 3X இருக்க டிஃப்ரென்ஸ் நான் பார்க்கணும் நான் சொல்கிறேன் ஓகே ஓகே வேற ஏதாவது க்வெஸ்சன் அந்த கான்செப்ட் பேர் என்னது திரும்ப சொல்லுங்க block scanner block scanner okay intra data node அப்படினுவாங்க அது 3x ல okay any other question let's next போலாமா அது நிறைய ஆனால் அடுத்து 3X வருது இல்லை சரி ஓகே ஓகே ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம் பிளாக் சைஸ் எல்லாமே ஓகே இப்போ பிளாக் சைஸ் என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் நெக்ஸ்ட் இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்கலாம்னா block report
So as well, block code information pass under the block report. So block report yaar tharuva. Yaaral thara mudiyum block report. Data enga irukku? Actual data. Okay, it will be communicated. So on the data node la dhaan actual data irukku based on the blocks. Correct? So in the block la iruka data va the name node ku kudukkuradhu dhaan block report oda vela. ஏன்னா பிளாக் ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் நேம் நோட் தெரியும் இந்த டேட்டா கரெக்டாக இருக்கா இல்லையா. சம்டைம்ஸ் கரெக்டட் ரெக்கார்டாக இருக்குன்னா என்ன பண்ண, நேம் நோடி கேன் டேக் த டெசிஷன் அண்ட் டெலிட் திஸ் அண்ட் வில் கிரியேட் அ நியூ பிளாக் பேக்கப் பிளாக்னு அனதர் நோட். ஸோ அந்த மாதிரி கரெக்ட் நடக்காமல் இருக்கிறதுக்காக நேம் நோட் கீப் ஆன் மானிட்டர் பேஸ்ட் ஆன் திஸ் பிளாக் ரிப்போர்ட் ஒன்லி. ஓகே, அதுதான் பிளாக் ரிப்போர்ட்டோட வேர்ல். நெக்ஸ்ட் ஹார்ட் பீட். ஹார்ட் பீட் அப்போ யார் யார் தருவா? தினேஷ், இஃப் ஐ எம் ராங் நாட் ராங், எவ்ரி 3 செகண்ட்ஸ் இட் வில் சென்ட் இன் ஹார்ட் பீட்ஸ் தட் அவர் சிஸ்டம் இஸ் அலைவ். யா, டு ஹூம் இட் வில் கேப்சர் திஸ் இன்ஃபர்மேஷன்? நேம் நோட் வில் சென்ட் டு த யான் and Anne will take it from our job job tracker and task tracker, so resource manager and everything. Here only the people will be confused. It is not from name node. Okay, majorly interview the people will be collapsed and confused this point. Heartbeat will given by data node to name node. Okay, because name node already we are keep on monitor by our Zookeeper. It is no frequency, time frequency. It is continuously checking with quorums. Okay, but heartbeat will be transferred from data node to name node, as I said, every 3 seconds. Because if data node, any data node is going to be failed here, we should monitor, right? So that will be taken care by name node, and that pulse will be received every 3 seconds once from data node to name node. If suppose this pulse is not received to the name node, what any name node enna pannunu pathina, it will be considered a data node going to be failure. It will be transferred the replication data and all to internally to another data node. If suppose we have final cluster and all, it will be transferred. So adukku dhaan vandu heartbeat irukku. Name node idu reference ku kedaiyadhu, to be very clear. Okay, நீங்கள் செக் பண்ணிட்டு வேணாலும் எனக்கு சாட்டில் இல்லை கூகுள் பண்ணுங்கள். நான் தப்பாக இருந்தால் ஐ கேன் கரெக்ட் இட் மை செல்ஃப். ஏன்னா வந்து நேமோடு நம்ம மானிட்டர் பண்ணுவோம், இது எதுக்கு ஹார்ட் பீட் தரணும்? இட்ஸ் கீப் ஆன் ஆலைட். ஒரே ஒரு நோடு வந்து மானிட்டர் பண்ணுது, இது ஒரே ஒரு நோடு தான் மெயினாக இருக்குது, இது தேவையில்லை. ஹார்ட் பீட் பார்த்தீங்கன்னா ஈச் டேட்டா நோட்லேருந்து சென்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த டேட்டா நோடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் பீட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும், இந்த டேட்டா நோடும் ஹார்ட் பீட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். எல்லாமே நேமோட் கேப்சர் பண்ணி நேமோட் வில் டேக் த டிசிஷன். Okay, if pulse is received, okay, still I am active, like that data node confirmed. Pulse receive all now, okay, he is dead. Name node can take the decision with next. Alkala is yes, one right. Okay, clear? Any question, guys? புரியுதுங்களா நான் சொன்னது? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஹார்ட் பீட் பார்த்துட்டோம், பிளாக் ரிப்போர்ட் பார்த்துட்டோம்.
எடிட்ல கூட வேலை என்ன பண்ணா பிளாக் ரிப்போர்ட் என்ன பண்ணுது நமக்கு தெரியும் ஹார்ட் பீட் என்ன பண்ணுது நமக்கு தெரிஞ்சிட்டோம் அப்ப எடிட்ல கூட வர்க் என்ன No idea. It is internally validated whether this name node change, sorry, this data node have any changes on the data. And I found the data you store from abc.txt you store from. There is a chance to change the name, right? abc.txt to xyz.txt you can change. Right? Or abc1.txt. One folder to another folder. So there is some changes in between the data, right? That is possible, right? So in the matter changes nadakkudna in the changes ketamar name node vandu metadata refresh pannite irukum in the changes ellathi monitor pannadha edit log. Okay, idhil irukka ella recent changes me note panni koduthukitte irukum in the edit log base panni name node vandu keep on update. Okay. அப்ப என்ன பண்ணா ரீ இன்டெக்ஸிங் பண்ணிட்டே இருக்கும் நேம் நோட் புரியுதுங்களா அப்ப எடிட் லாக்கும் எஃப்எஸ் இமேஜ்க்கும் என்ன வித்தியாசம் எஃப்எஸ் இமேஜ் என்ன பண்ணுது எடிட் லாக் என்ன பண்ணுது Guys, any inputs? What is the difference between FS images and edit log? Now, we'll take a look at all the questions in the interview. Like a question of our co. Okay, I will come to that on the topic number. Sorry, next input street. Pakma, till now any question? No, Dinesh. Okay, so next we just discuss about input street. So what is input street? If you have a abc.txt the divides into blocks of data, this is called input. Not exactly, but accept your answer. Any other? Difference between input split and block size. What is the difference between block size and input split? Okay, so block size தான் நமக்கு டிஃபால்ட்டா தெரியும் 128 MB ல வந்து டேட்டா ஸ்டோர் பண்ணது அப்படிங்கற மாதிரி எல்லா டேட்டாவையும் பாத்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணும் so abc.txt வந்து ஒரே ஃபைல் சொல்லிட்டேன் வேற ஃபைல் எடுப்போம் டெஸ்ட்
.txt வெச்சுக்கலாம் ஓகே சோ இதோட சைஸ் பாத்தீங்கன்னா 256 இருக்கு இந்த ரெண்டு டேட்டாவும் நான் அப்படி ஸ்டோர் பண்ணிட்டேன் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணும்போது ப்ராசஸ் பண்றதுக்கு ஓகே இது ஒரு டேட்டா நோட்டுக்குள்ள போடலாம் இன்னும் கொஞ்சம் கிளியரா தெரியறதுக்கு சான்சஸ் இருக்கு நம்ம ஒரே ஒரு டேட்டா நோட் மட்டும் எடுத்துக்கலாம் அண்டர்ஸ்டாண்டிங்க ஓகே ஸோ இதில் வந்து இந்த ஃபைல் நான் ஸ்டோர் பண்ணுறேன் ரெண்டு பிளாக்கையும் இப்போ நான் ப்ராசஸ் பண்ண போகிறேன் இப்படி கண்டினியூஸாக சீக்வன்ஸாகவே டேட்டா ஸ்டோர் பண்ணியிருக்குன்னா இதை நான் எடுத்து ப்ராசஸ் பண்ணும் பொழுது யூசிங் மேப் ரெடிஸ் ஆர் சம்திங் இது சீக்வன்ஸ் டேட்டாவாக இருக்குன்னா இட் வில் பி கன்சிடர்ட் அண்ட் கிரியேட்டிங் எஸ் அ ஒன்லி ஒன் மேப்பு ஓகே இது டேட்டா நோட் ஒன்னு அடுத்த டேட்டா நோட் டூ நான் சொல்கிறேன் இது வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு பிளாக்கு இது பிளாக் ஒன்னு இது பிளாக் டூன்னு வச்சுக்கோம் செகண்ட் பிளாக்கு இங்கே இருக்குது ஓகே மிடில் லேயரில் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு டேட்டாவோட பிளாக் டேட்டா இருக்குது ஓகே இது பார்த்தீங்கன்னா பிளாக் ஒன்னோட டேட்டா இந்த பிளாக் ஒன் இருக்குது இந்த இடத்துல சம்திங் ஏதோ ஒரு புதுசாக வேற ஒரு ஃபைலோட ஒரு டேட்டா இருக்குது அதுவும் ஒரு ஒன்னு போட்டுக்கோம் இது வந்து நம்மளோட பிளாக் இந்த டெஸ்ட்.txt-ஓட பிளாக் டேட்டா இந்த மாதிரி நான் சீக்வன்ஸில் இருக்குது அப்படின்னும் பொழுது இதையே வந்து நான் ப்ராசஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா இதுக்கு ஒரு மேப்பர் ரன் ஆகும் இதுக்கு ஒன் மேப்பர் ரன் ஆகும் ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா ரெண்டு மேப்பர் இங்கே ரன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ இதனால் என்ன நமக்கு ட்ராபேக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மேப்பர் ரன் பண்ணும்போது ரெண்டு மேப்பருக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரிசோர்ஸ் அலோகேட் பண்ணுவோம் பட் ஒரே ஒரு மேப்பர் ரன் ஆகும்போது நமக்கு ரிசோர்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகிடும் ஃபாஸ்ட்டாகவும் எக்ஸிக்யூட் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுற இந்த டேட்டாவுக்கு நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா இன்புட் ஸ்பெட் தட் மீன்ஸ் ஃப்ரம் த பிளாக் டு ரெக்கார்டாக கன்வெர்ட் பண்ணும் அண்ட் எஃபிஷியன்ட்லி இட் வில் பி ஹேண்டில் இட் okay how to convert from the blocks to record so input split oda value adhu da record ah convert pannum sequence irukna number of mapper create pannum so number of mapper equal to number of input split abdinuvaanga okay இதில் ஏதாவது வந்து உங்களுக்கு டேட்டாவோட சைஸ் மாறி இருக்கும் பொழுது இதை பேஸ் பண்ணியும் உங்களுக்கு நேம் நோட் டெசிஷன் கொடுங்க திஸ் இஸ் த சீக்வன்ஸ் டேட்டா யூ கேன் ஸ்டார்ட் ஃப்ரம் இயர் ஏன்னா மல்டிபிள் டேட்டா நோட்டில் டேட்டா ஒரே டேட்டா வந்து ரிப்ளிகேட் பண்ணி வைக்கும்போது வேறு இடத்துல வேறு மாதிரி உட்காந்துருக்கலாம் ஸோ நேம் நோட் என்ன பண்ணோம்னா டேட்டா எங்கே கரெக்டாக இருக்குது சீக்வன்ஸாக இருக்குது ஃபாஸ்ட்டாக எடுக்க முடியும் இது எல்லாத்தையுமே கேப்சர் பண்ணி தானே வச்சுருக்கோம் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இது விட்டு போய் எடுத்துக்க இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டான அவுட்புட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இல்லை அதில் ஃபுல் ஹெவி லோடு ஏற்கனவே நிறைய வந்து ஜாப் ரன் ஆகிட்டுருக்குன்னா அப்போ இட் வில் பி கன்சிடர் ஓகே இது வந்து நெக்ஸ்ட் லெவல் சீக்வன்ஸாகவும் இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் வந்து ஒரு பைப்லைன் இண்டெக்ஸிங்கில் நேம் மோட் வச்சுருக்கோம் நேம் மோட பேஸ் பண்ணி இந்த நம்பர் ஆஃப் ஸ்ப்ரிட் வந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கும் ஓகே ஸோ பிளாக் சைஸ் இஸ் அ ஃபிசிக்கல் ஸ்டோரேஜ் இன்புட் ஸ்டோரேஜ் இஸ் சாரி இன்புட் ஸ்ப்ரிட் இஸ் அ லாஜிக்கல் ஸ்டோரேஜ் ப்ராசஸ் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு இன்புட் ஸ்ப்ரிட் தேவைப்படும் ஸ்டோர் பண்ணும்போது பிளாக் சைஸை தான் ஸ்டோர் பண்ணுது அது ஸ்டோர் பண்ணும்போது எப்படி ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிறது அல்காரிதம் இருக்கு ஓகே யா இன்புட் ஸ்பீட் இஸ் கால்டு நம்பர் ஆஃப் மேப்பர் தட் இஸ் ஐ மென்ஷன் நம்பர் ஆஃப் மேப்பர் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் இன்புட் ஸ்பீட் எனி க்வெஸ்சன் One question. How can we fix data skewness if we have any set number of mappers but still data gets skewed? That is a process, right? It will be vary in each ecosystems. It's not comes inside to the HUD. While you're storing the data, it won't be skewness or something. No, while pulling
data. Yeah, sourcing. That time it will be vary. That concept is differently is available. We cannot assure. It depends on that ecosystem selection. It will be vary, right? Even HBase, Spark, or something, Hive tools. There is a kind of joint system. So other base funding get a decision. Every fund on money. Correct? It will not come to the harder part. While storing the data without skewness, we will be using some round robin algorithm or something. Hash key or something, salt key, hash key, something is available. Based on that, we can store it. So that is different. But mostly Hadoop will not be accept that things because it's evenly distribute the data. So anga problem varadu. Other tools it's supposed to handle, then they may be face this kind of issue. Okay. Any other question? Are you clear, guys? Block report, block size, heartbeat, log, edit log, input spectrum. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா data related தான். Heartbeat மட்டும் பார்த்தீங்கன்னா node active இருக்கா இல்லைன்றது மட்டும் சொல்றது. மீதி நாலுமே பார்த்தீங்கன்னா data related. Data handle பண்ணவும் யூஸ் ஆகுது பேக் end. Any question, guys? Okay, next concept, replication. So replication by default in Hadoop 2x, what is that? By default, the replication factor is 3. Okay, in 3x? In Hadoop 2x, 3x, okay. In 3x, there is no concept directly replication in Hadoop 3x version. Instead of replication, they are using arrested encoding. This is the pipeline of this one. This will be followed with XOR, RS feed. Third one, I forget the name. XOR RS feed. XOR RS follow the code feed. I cannot remember now. Na paathu solren. Okay, idu moonu base panni idu run panna aarambikkum. I will come to this point later. So replication to use enna da ungalukku theriyum. Help to avoid that fault tolerance. So அதுக்காக தான் வந்து ரிப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறாங்க. 1x-லையும் 2x-லையும் வந்து 3x தான். ஸோ இதனால் நமக்கு என்ன drawback? If supposed to achieve with replication. You know benefit, it will be avoid the fault tolerance. Then what is the drawback? It will take a lot of space. Yeah, exactly. So if suppose you are going to store 1 GB of data, it will be into 3, then 3 GB of space you want to spend it in your cluster. Then only you can capture and follow that. This will be avoided in Hadoop 3x via arrested encoding. So in arrested encoding, if suppose you are going to store 1 GB of data using arrested encoding, it will be 1.2 GB only will be occupied. 1.2 or 1.3 GB of space only will be occupied. Okay, so there is no lesser, no space, you will not be left in Hadoop 3x. That is the major advantage, and the people are moving to Hadoop 3x version. Because Hadoop 2x is perfectly working fine, but the drawback is you will be losing a lot of the spaces. It will be avoided here.
In that one question, sir, even that encoding, even with that 1 GB to 1.25 GB, it will still have three physical files, or the physical file will be reduced? No, it will be a one physical file. Rest of that will be followed with some compressed formats. Okay. But it will be keep on the replication also there. So it will have three replications in both the cases, but the compression is there in that. In a yes, coding. Exactly. But physically, there will be still three files. Yeah. Okay. Physically, one is the actual file will be stored. That's what I'm saying. 2x version, based on the blocks, it will be stored, right? 3 will be physical. But 3x, one file should be in physical and actual file. மீதி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸ்டில் இருக்கும். இந்த கம்ப்ரஸ்டு மெக்கானிசம் தான் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. ஐ வில் செக் அண்ட் கெட் பேக் டு யூ. ஸோ இதை பேஸ் பண்ணி அது ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும். இட் வில் பி வெரி ஃபாஸ்ட்டு. அதர்வைஸ் யுவர் பிஸ்னஸ் கோஸ் டவுன், ரைட்? ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணும். 3x, தெர் இஸ் லாட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தே ஹவ் டன் இன் 3x வெர்ஷன். 3x means Hadoop, the latest Hadoop version? Yeah, Hadoop 3 expressions. Okay. 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 If supposed to start errors in encoding, it will be a separate session will going on. At least 30 minutes or 40 minutes, we have to discuss the point. Just for the over understanding, just overview understanding, you just know about this. Okay. ஸோ நெக்ஸ்ட்டு யான் தான் பார்த்துட்டோம். யானுக்குள்ள ரிசோர்ஸ் மேனேஜர், நோட் மேனேஜர், நோட் மேனேஜருக்குள்ள கண்டெய்னர், கண்டெய்னருக்குள்ள அப்ளிகேஷன் மாஸ்டர் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். ஓகே, இது இஸ் பைப்லைன் ஃப்ளோ. ஜூ கீப்பர் வில் பி ஃபாலோட். ஜூ கீப்பர் இஸ் கால்ட் அஸ் குவாரம் பேர். It will be help to monitor name node. Next, FS images. FS images is called as a file system images. So what is the use of FS images and into the con and the name peer monitoring? Yeah, edit log. Edit log and FS images. FS images is where meta store and backup is temporary backup is there of the metadata and meta store. Edit log is where, and FS images also has the path of the files of the different replications. I'm not sure about edit log. Okay, I will answer it. So edit log is nothing but in the edit log, all we are doing is recent changes keep on update. Okay, so name node is there, data node is there. So DN1, DN2, and then, okay. So either either changes irukana, any file format or anything directly changes anything, keep on update to name node. So based on that, it will be index the data. It's keep on updating. FS images is helps when it is going to be failure, at that time only it takes immediate snapshot. That is a file system images. It just take as a snapshot and refer to secondary name node. So because in this certain time, it will not send that all the edit information, that log information to name node.
So already we have that images, that index data, everything. Everything will be transferred as the FS images only for the recent data. Because the secondary name node keep on watching with your name node and getting all the information. Only the recent changes of information about edit log will not be reached here. This information will be converted as FS images and will be transferred. Because both will be sync and time frequency based, it will be connected and capture all the information from name node to secondary name node. Right? If suppose any changes recently happened, this information will not be stored in that name node. This information will be captured via FS images that will be transferred to secondary name node. Then secondary name node can consider and it will be re-indexing what are the new changes that recently happened. If suppose name node is going to be down, at the time only it takes help from FS images. If name node isn't active, that is not required for FS images. Clear? So FS images acts like a backup for edit log, if needed. Is that only supposed to failure that name node? Appa mattum dhaan backup pa edukum. Meedhi ella edathilum reference kochirukum. Edit log always send that information, right? Adha vandu FS images inbuilt pannittu ready pannikitte irukum. The FS images keep on read pannikitte irukum secondary name node. இது ஃபெயிலியர் ஆகும்போது மட்டும்தான் அந்த ஃபைனலாக இருக்க அந்த எடிட் லாக் இன்ஃபர்மேஷனை எஃப்எஸ் இமேஜஸை கன்வெர்ட் பண்ணி செகண்டரி நேம் நோட் வில் பி ஸ்டோரேட். ஏன்னா போத் வில் பி சிங்க். ஆல் த டேட்டா மெட்டடேட்டா இன்ஃபர்மேஷன் வில் பி ஆல்ரெடி ட்ரான்ஸ்ஃபர் டு த செகண்டரி நேம் நோட் எக்ஸப்ட் ரீசன்ட் சேஞ்சஸ். ரீசன்ட் சேஞ்சஸ் எங்கே இருக்குது? எடிட் லாக் இருக்குது. எடிட் லாக ஒரு இமேஜை கன்வெர்ட் பண்ணி செகண்டரி நேம் நோட் கொடுக்கும். அதுதான் இதுக்கு இதுக்கு இருக்கிற ஒரு கோரிலேஷன். ஓகே தினேஷ், எஃப்எஸ் இமேஜ் அப்போ வந்து எப்போது எடுத்துட்டே தான் இருக்கும்ன்றீங்களா? ஆமாம், எடிட் லாக் சென்ட் பண்ணும்போது எஃப்எஸ் இமேஜஸ் பேக்எண்டில் ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கும். அது ஏன்னா இண்டெக்ஸ் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணி முடிக்கிற வரைக்கும் எஃப்எஸ் இமேஜஸ் வச்சுருக்கும். அது ஸ்டோர் பண்ணி ரீஇண்டெக்ஸ் பண்ணி முடிச்சுக்கணுமோ எக்ஸிஸ்டிங் எஃப்எஸ் இமேஜஸ் டெலிட் பண்ணிக்கிட்டே வந்துகிட்டே இருக்கும் பேக்எண்டில். நேம் நோட் ஃபெயிலியர் ஆகும்பொழுது அந்த எடுத்து வச்ச இமேஜை இமீடியட்டாக செகண்டரி நேம் நோட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடும். ஏன்னா வந்து டெக்ஸ்டாக கன்வெர்ட் பண்ணி நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா இட் வில் டேக் லாங் டைம். அதுக்கு தான் வந்து ஜஸ்ட் ஸ்னாப்ஷாட் மாதிரி எடுத்து இமீடியட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுரும். ஓகே, அதுதான் மெயினான யூஸ். எடிட் லாக் அண்ட் எஃப்எஸ் இமேஜ் ஷுட் பீ இன் சிங்க். ஓகே, இதை அவாய்ட் பண்ணதான் ஸ்டாண்ட்பை நேம் நோட். ஸ்டாண்ட்பை நேம் நோட்னா கீப் ஆன் இன் மெமரியில் எல்லாத்தையும் ரீட் பண்ணிகிட்டே இருக்கும் வித்தவுட் எனி டைம் ஃப்ரீக்வன்சி. ஸோ இஃப் சப்போஸ் இஸ் கோஸ் டவுன், திஸ் எஃப்எஸ் இமேஜஸ் வில் பி டைரக்ட்லி ட்ரான்ஸ்ஃபர் டு த ஸ்டாண்ட்பை நேம் நோட். அதுதான் அங்கே நடக்குது. ஹடுப் 1x வெர்ஷனில் ஒன்லி ஒன் ஸ்டாண்ட்பை நேம் நோட், ஹடுப் 2x வெர்ஷனில் 3x வெர்ஷனில் 10,000 ஸ்டாண்ட்பை நேம் நோட் யூ கேன் யூஸ் இட். Okay, any other question? Sorry, I made some chat. Next to fault tolerance, the failures ellam indhu fault tolerance kulla da varum. Avoid pandradhu replica namba follow pandrom, fs images vachi edit log vachi follow pandrom, vera enna irukku errors encoding varadhu illa, idellame vandhu fault tolerance. Idellame avoid pandradhukku idhu use pannum. Okay, this is just a basics. இல்லை டவுட் இருக்குங்களா?
Any question? If no question, that's it. So almost basic stuff learning out and already time up. I just stopped.